வெல்கம் வீவர்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பலருக்கும் தெரியாத சிலருக்கு தெரிந்த எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தூங்கிறது தாங்க தூங்குறதுல அப்படி என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா தூங்குறதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்குதுங்க அதில் நம்ம என்னைக்காவது எந்த திசையில் தலை வச்சு தூங்கிகிட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிச்சிருக்கோமா நாம் தலை வச்சு தூங்கும் திசை கூட நமக்கு நன்மை தீமைகளை கொடுக்கும் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் இன்றைக்கி பதிவில் நாம் இதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் முதல்ல எந்த திசையில் தலை வச்சு தூங்கிறது நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா எப்போதுமே கிழக்கு திசையில் தலை வச்சு தூங்கிறது மிகுந்த நன்மையை கொடுக்கும் செல்வ வளத்தையும் நோயற்ற வாழ்வையும் கொடுக்கக்கூடியது கிழக்கு திசை அடுத்து தெற்கு திசையில் படுத்து தூங்கிறது ஆயுள் விருத்தியையும் தன விருத்தியையும் உண்டாக்கும் மேற்கு திசையில் தலை வைத்து தூங்குவது நல்ல பெயரையும் புகழையும் தேடி கொடுக்கும் அப்புறம் இன்னொரு விஷயம் நாம் இருக்கிற இடத்துல தெற்கு முகமாகவும் மாமியார் வீட்டில் தூங்கும்போது கிழக்கு முகமாகவும் வெளியூர்களுக்கு பிரயாணம் சென்றெடுக்கும்போது மேற்கு முகமாகவும் தலை வைத்து தூங்குவது சுபமான பலன்களை கொடுக்கும் இப்போது எந்த திசையில் தலை வைத்து தூங்கக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்து இருக்கிறது வடக்கு திசை மட்டுந்தான் வடக்கு திசையில் தலை வச்சு தூங்கிறது நோய்களையே அதிகமாக்கும் அப்படிங்கிறதுனால வடக்கு திசையில் எப்பொழுதுமே தலை வைத்து தூங்கக்கூடாது இனி நீங்கள் தூங்கும்போது இந்த விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கிட்டு தூங்குங்க அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்